எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாத்மாவின் மூன்று பொம்மைகள் என்பது குறித்து சிந்திக்க இருக்கும். அறிஞர்களே, மகாத்மா அவர்கள் தனது இருக்கைக்கு முன்பே ஒரு மூன்று பொம்மைகளை வைத்திருந்தார்கள். அந்த பொம்மைகள் குரங்கு பொம்மை. அது ஒன்று கண்களை மூடிக்கொண்டவாறு இருக்கும், மற்றொன்று வாயை பொத்தி கொண்டிருக்கும், மற்றொன்று காதை மூடிக்கொண்டிருக்கும். ஸோ இது மூன்றும் மகாத்மாவை வழிநடத்திய ஒரு அற்புதமான குறியீடு. அப்போ அந்த குறியீடை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு சின்ன வயசில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே என்பது மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த பொம்மை நமக்கு சொல்லியிருப்பது. இதுபோல் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்தால் நாம் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை எனக்கு சொன்னார்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. காலப்போக்கிலே அந்த தத்துவங்களை நாம் சிந்திக்கும்போது எது தீயவை என்பதிலே நமக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. இன்று சமுதாயம் சில விஷயத்தை தீயவை என்று வைத்திருக்கிறது, ஆனால் அந்த தீயவை பற்றிய விளக்கம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதை விளங்கிக்கிறதுக்கு தான் அந்த பதிவு. அப்போ இதை மொத்தத்தில் நம்ம தீயவைன்னு நம்ம பார்க்காம இதை நம்ம இன்னொரு வகையில் எப்படி பார்க்கலான்னா, அறநெறி தவறியவரை பார்க்காமல் இருப்பது, அறநெறி தவறிய சொற்களை கேட்காமல் இருப்பது, அறநெறி தவறிய விஷயங்களை பேசாது இருப்பது. அது இன்னொரு வார்த்தையில், ஏன்னா சில வார்த்தைகள் ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு இன்னொரு சில வார்த்தைகளில் போடணுன்னா, அதர்மியை பார்க்காதே, அதர்மியின் சொல் கேட்காதே, அதர்மியை அதர்மியிடம் பேசாது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதர்மி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம முன்னாடி சொன்னது அந்த தர்ம நெறி அற்றவர் அப்படிங்கிறது. இது எல்லாமே பல சொற்களில் இருக்கின்ற ஒரு பொருள் தான். ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில சொற்கள் புரியும், அதுக்காக தான் நம்ம பல சொற்களை போடுறோம். இப்போ இந்த செய்தியெல்லாம் வந்து எதிர்மறையான செய்தி. இப்போ என்னென்ன, அதர்மியை பார்க்காதே, அதர்மியிடம் பேசாதே, அதர்மியின் சொல் கேட்காது. சரி, இப்போ இது நமக்கு சொல்லுகின்ற விளக்குகின்ற விஷயம் என்னென்னா, தர்மியை பார், தர்மியிடம் பேசு, தர்மியின் சொல்லை கேள் என்ற செய்தி தான் இதற்குள்ளிருக்கு. அப்போ யார் தர்மவானோ அவர்களை நாம் சென்று சந்திப்பதிலும் அவர்களோடு வாழ்க்கையில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதிலும் நாம் கவனம் வைக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி தர்மவான்களிடம் நாம் பேசணும். நம்ம ஒரு கல்வி போதிப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த அவர்கள் தர்மவான்களா என்பதை அறிந்து அவர்களுக்கு போதனை செய்வது, அவர்களிடம் பேசுவது, அது மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் நமக்கு அறிவுரை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவர்கள் தர்மவான்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தர்ம நெறியா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறையாக மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு எடுத்து சொன்ன விஷயங்கள். இப்போ சரி, இப்போ தர்மத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அறத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னா, அறம் என்பது ஒரு பாவனையால் புரியப்படுகின்ற விஷயம். மனிதர்கள் செயல்களை வச்சுட்டு நீங்கள் அறத்தை நோக்குனீங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது பாவனையால் அறியப்படுகிறது. அது எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வெட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒருத்தரை வெட்டணும்னு வெட்டுறாரு, இன்னொருத்தரும் அதே மாதிரி கத்தி எடுத்து இன்னொரு உடலை வெட்டுறாரு. ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் அந்த உயிரை கொள்வதாக இருக்கிறது, அது அதர்மம். இன்னொருத்தருடைய நோக்கம் அவரை காப்பாற்றுவதாக இருக்கிறது, அது தர்மம். அப்போ ஒரு மருத்துவர் ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற நோக்கத்திற்காக அதே உடலை கிழிக்கிறார், இன்னொருத்தர் இன்னொருத்தரை வந்து கொல்லணுன்றதுக்காக அதே உடலை கிழிக்கிறார். அப்போ இது ரெண்டும் வந்து நோக்கத்தினால்தான் தர்மமும் அதர்மமும் புரிந்து கொள்ளப்படுகிறதே ஒழிய, நாம் வந்து
செயல்களால் அது புரியப்படவில்லை. அப்போ இடம் காலம் என்ற ரெண்டு விஷயத்திலே மையமாக வச்சு நாம் தர்மத்தையும் அதர்மத்தையும் புரிந்து கொண்டு தர்மத்தினை செய்வதற்காக தர்மத்தை பார்ப்பது, தர்மத்தை பேசுவது, தர்மத்தை கேட்பது, இதுதான் இந்த விஷயத்தில் புரிதல் ஏற்படாததுனால தான் நம்ம பல்வேறுபட்ட வகையில் நம்ம குழம்பி போய் கிடைக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயத்தில் தெளிவும் இந்த விஷயத்தில் புரிதலும் நமக்குள்ளே அவசியமாக தேவைப்படுகிறது. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு குறளை சொல்லி நம்ம அதை முடிக்கணும்னா, ஒரு அறிவு பற்றிய ஒரு அற்புதமான விஷயத்தை திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த பதிவில் அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறளில் சொல்கிறார். இன்னொரு குறளில், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதிகார முறைமையினால் இதைகளை நாம் பிரித்து பார்க்கணும். இந்த முன்னாடி சொன்ன எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை அவர் துறவரத்தில் போய் நிலையாமை அதிகாரத்தில் அதை வச்சுருக்கார். மெய்யுணர்தல், ஆமாம், மெய்யுணர்தலில் போய் அந்ததை வச்சுருக்காரு. மெய்யறிதல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தாலும் அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அடியை, அதனுடைய ஊற்றை பார்ப்பது என்பது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பொருள்பாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது கேள்வி, கல்வி கேள்விக்கு அடுத்து அறிவுடைமையில் இது வைக்கப்பட்டிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, யார் எதை சொன்னாலும் சரி அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி யோசிக்காமல் அவர் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய நோக்கத்தை வைத்து அந்த கருத்தினை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த கருத்திலே திருவள்ளுவர் நமக்கு விளக்குகிறார். அப்போ அறம் விளக்க புறப்பட்ட திருவள்ளுவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகார முறைமையினால் நாம் விளங்கி கொள்ளும்போது இந்த விஷயம் நமக்கு புரியுது. அப்போ இந்த ரெண்டாவது சொன்னது மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதனை இந்த மூன்று பொம்மைகளோடு நாம் பொருத்தி பார்த்தோன்னா, நாம் அறத்தினை தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் அறம் அல்லாதோரை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் பேருதவியாக இருக்கும் என்பதில் பெரும் ஐயமில்லை. அப்போ இந்த சமுதாயத்தில் அங்கே பார்த்தா செய்தித்தாள்களை பார்த்துட்டு அங்கே அப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குது அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் அறம் அறியாமல் நாம் மனதினால் பிதற்றப்படுகின்ற பிதற்றலின் காரணமாக வருகிறது. அறம் அறிந்தோருக்கு ஒதுக்குவதை தெளிவாக ஒதுக்கியும் எது பற்றி பேசணும் எது பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தெளிவு ஏற்படுறதுனால இந்த பிதற்றல்கள்லேருந்து அவங்க வெளியில் வந்து தெளிவையும் தெளிவான ஞானத்தையும் அவர்கள் அடைய முடியும். அப்போ அறம் விளங்காமல் வாழ்க்கை நெறி விளங்காது. வாழ்க்கை நெறி தெளிவாக விளங்கிவிட்டால் அவர்களுக்குள் தான் உண்மையான அன்பும் உண்மையான அமைதியும் உண்மையான பேரொழும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகாத்மா காந்திக்கு முன்னோடியாய் நின்ற இந்த குறியீட்டினை நாமும் பின்பற்றி நமது வாழ்க்கையை செமையாக்குவோம் என்று இந்த நிலையிலே கூறிக்கொண்டு இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.